ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விஷயம் நமக்கு ரொம்பவே சோக தலைச்சிக்கிட்டு இருக்கு மார்னிங்கிலேருந்து, அந்த நியூஸ் சோஷியல் மீடியாவில் வைரலாகி ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிரபல இசையமைப்பாளர் சிவகுமார் இப்போ இறந்துட்டார் அப்படின்னு நியூஸ் சோஷியல் மீடியாவில் மார்னிங் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோ ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன், வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பிரபல இசையமைப்பாளர் தஷி என்ற சிவகுமார், நாகராஜ், மூவேந்திரன், தமிழடியான் இவங்க நாலு பேருமே வந்து கேரளாலேருந்து வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது கேரளாலேருந்து சென்னைக்கு வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் சமயத்தில் திருப்பூர் பக்கத்தில் பழங்கரை பகுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போயிட்டு இருந்த காரோட டயர் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. வெடித்து தடம் மாறிட்டுருக்கு. ரோட்டில் போயிட்டு இருந்த கார் அங்கே இருந்த பக்கத்தில் இருந்த கம்பத்திலேயோ காலிமணிலேயோ போய் மோதினதுனால கார் உடனே வந்து திடீர்னு வெடிச்சு ஆரம்பிச்சிட்ருக்கு. இதில் வந்து ஆஸ்திரேலியா வாழ் தமிழரான நம்மளோட தமிழடியான், இசையமைப்பாளர் தஷி இவங்க ரெண்டு பேருமே வந்து சம்பவ இடத்துலேயே வந்து பரிதாபமாக உயிரிழந்துட்டாங்க. மிச்சம் இருந்த மூவேந்திரம் நாகராஜும் ரெண்டு பேருக்குமே வந்து பயங்கரமாக வந்து காயம் அடிபட்டுருக்கு. ஸோ அதனால் பக்கத்தில் இருந்த வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க போல இருக்குது. சம்பவ இடத்துக்கு திடீர்னு போலீஸார் வந்துட்டு உடனே வந்து நம்மளோட சிவகுமாரியும் நம்மளோட தமிழடியான் இவங்க ரெண்டு பேருமே வந்து உடலை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ என்ன நடந்துக்கன்னா, ரெண்டு பேரோட உடலுமே வந்து பிரேத பரிசோதனைக்கு ஈடுபட்டுருக்கு. போலீஸார் இது தொடர்பாக வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க கேஸஸை, என்ன நடந்திருக்கு, ஃபஸ்ட் எப்படி ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஸோ எதனால் தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளைண்ட்டாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. இது தொடர்பாக தமிழ் இசையமைப்பாளர் நிறைய பேர் இவங்களோட உடலுக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நம்மளோட ஏஆர் ரகுமான் சார், ஜிவி பிரகாஷ் சார், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப புது புது இசையமைப்பாளர் எல்லாருமே வந்து இவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க அப்படின் தான் சொல்லணும். அந்த வரிசையில் நம்மளோட தேவா சாரும் இது தொடர்பாக வந்து இசையமைப்பாளர்லாம் வந்து அவர் வந்து இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க. ரெண்டு பேரும் நிறைய விதத்தில் பணியாற்றிருக்கும், அவர் ரொம்பவே எங்களுக்கு சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேவா சாரும் வந்து இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காரு. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக தேவா சார் ஒரு இன்டர்வியூக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தனுஷோட 50 மூவி அவரே இயக்கி அவரே வந்து நடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு 50வது படத்தை. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கிட்டத்தட்ட வந்து எல்லா படமே வந்து நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் ஒரு பெரிய பட்டாளமே வந்து நடிக்குதுங்க. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு சினிமாவில் வந்து பெரிய பட்டாளமே நடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த படத்துக்கு வில்லனாக வந்து என்ன கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அவர்கிட்ட நான் கேட்க ஒரே விஷயம், எந்த தைரியத்தில் என்ன நீங்கள் வில்லனாக போட்டீங்க, உங்கள் படத்தில் என்ன நடிக்க கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து சென்னை தமிழை ரொம்பவே வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடிய ஒரு நபர், தயவுசெய்து நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி வந்து எனக்கு பாட்டு படிக்கும் போதே நான் நிறைய வந்து துண்டு சீட்டுகள், தட் மீன்ஸ் நான் நிறைய லிரிக்ஸை மறந்துடுவேன். ஸோ அதனால் துண்டு சீட்டுகளை வச்சு தான் நான் வந்து பாட்டே வந்து பாடுவேன். அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த மாதிரி வந்து டைலாக்லாம் பேசும்போது நான் நிறைய மறந்துடுவேன், என்னால் நிறைய பிறகு சிரமம் இருக்கும், அதனால் நான் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லி தட்டி கழிச்சுட்டாராம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாடா கைஸ், இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.